ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன்னா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கேஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஃப்ரீயாக குரோனோ கேரக்டர் எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா 16 நிமிஷம் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்காக தான், உங்களுக்காக பொறுமையாக கஷ்டப்பட்டு தெல தெரியாக புரியணுன்றதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குரோனோ கேரக்டர் ஆக்சுவலி எடுத்துட்டேன். எப்படி ப்ரோ குரோனோ கேரக்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருக்கும். ஃப்ரீயாக தான் ப்ரோ எடுத்தேன். ஓகேங்களா? காசு நான் ஒரு கூட செலவு பண்ணல, நான் எங்கேயும் போயிட்டு யாருக்கிட்டையும் கேட்கல. ஓகேங்களா? நானே ஃப்ரீயாக தான் எடுத்தேன், செல்ஃபாக ஏர்ன் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை, நான் வித் லைஃப் ப்ரூஃபோட காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் எப்படி இந்த குரோனோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணேன் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க எல்லாரும். குரோனோ கேரக்டர் நீங்கள் 100 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கேஸ். ஓகேங்களா? 100 டைமண்டுக்கு எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா ஆகும். 80 ரூபாவுக்கு நான் எங்கே ப்ரோ போவோம் அப்படின்னா நீங்கள் பேடிஎம்க்கு தான் போகணும். ஓகேங்களா? பேடிஎம்ல நீங்கள் 80 ரூபா மணி ஏன் பண்ணிங்கனாக்கா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரோனோ கேரக்டர் எடுத்துடலாம். அதை நீங்கள் வித்தின் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடைக்கும். அந்த 100 ரூபாவில் 20 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி 80 ரூபா மட்டும் செலவு பண்ணால் போதும் நீங்கள் குரோனோ கேரக்டருக்காக. ஓகேங்களா? 0 ஓகே. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 0 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், 0 இருக்குது எங்கள்கிட்ட டைமண்டு. அந்த டைமண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கேஸ். ஓகேங்களா? நான் டைமண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 80 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி என்கிட்ட 88 ரூபா இருக்கும், சாரி 84 ரூபா இருக்குது, பட் உங்ககிட்ட இருக்காது. ஓகேங்களா? கூகுள் ப்ளே பேலன்ஸ், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் பேலன்ஸ் என்கிட்ட 84 ரூபா இருக்குது. இது எப்படி ப்ரோ நீங்கள் வந்தது, எப்படி ப்ரோ எடுத்தீங்க அப்படின்றதான் இந்த வீடியோவே. நீங்களும் எல்லோரும் 80 ரூபா அந்த இடத்த எடுக்கலாம், ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறீங்க. நானும் நைட்டு கஷ்டப்பட்டு இதை ஒர்க்காக தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிக்கை சொல்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ ஃப்ரீயாக தான் எடுத்தேன், நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறீங்க. என்னன்றதை தளத்தையாக ஃபஸ்ட்டு கேளுங்க. இதுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேடிஎம் வேணுமா அப்படின்னா கன்ஃபார்ம் வேணும். பேடிஎம் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப 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 ஈஸி இருக்கிறதுலே ஒன்று. ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட எதாவது கேட்பானுங்க, பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தேவை, ஒரு வாட்டர் ஐடியோ இல்லை எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? அப்படியே அந்த இடத்த வாட்டர் ஐடி கேட்டாலும் நீங்கள் சும்மா ஏபிசிடி 1 2 3 4 நம்பர் போட்டால் மட்டும் போதும், சும்மா வெரிஃபை ஆகிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணால் போதுங்க. ஓகேங்களா? எப்படி ஓப்பன் பண்ணுன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி அதில் ரெடிங் கோட் எடுக்கணும்னு தான் காட்டிட்டுருக்கேன். சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணுங்கள். என்ன அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் 100 ரூபா எடுத்ததுக்கப்புறம் நான் 100 ரூபா எப்படி எடுப்புன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். சர்ச் பாரில் போய்ட்டு கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட் மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு எவ்வளோக்குன்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயருக்கு தான் நம்ம டாப் பண்ணதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எமௌண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை டைமண்ட் டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்ற ஆப் மூலிமா ஒரு கொஞ்சம் சர்வே வந்து ஒரு 8 ரூபா பக்கம் வச்சிருந்தேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா தேவை இல்லை, ஒரு 75 ரூபா மட்டும் தேவை அப்படின்றதால நீங்கள் உங்களோட வேலட்டில் இப்போ ஒரு 100 ரூபா இருக்கும். ஓகே, கன்ஃபார்ம் 100 ரூபா எடுத்துடலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன், நல்லா வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 75 ரூபாய்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோட் எடுப்பேன். ஏன்னா நீங்கள் 100 ரூபா எடுத்ததுக்கப்புறம் எப்படி ரெடிங் கோட் எடுக்குன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. அதுக்காக இப்போ வீடியோவில் வந்து எப்படி ரெடிங் கோட் எடுத்தேன், எப்படி நான் ரீசார்ஜ் பண்ணணும்னு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 75 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? எனக்கு 75 ரூபாய்க்கு ரெடிங் கோட் தேவை. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கொடுத்துக்கோங்க, ஏன்னா உங்கள் வாலெட்லேருந்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேடிஎம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. உங்களோட பேடிஎம் நம்பர்னா ஒன்றும் கிடையாது, உங்களோட மொபைல் நம்பர் தான் பேடிஎம் நம்பர். நீங்கள் பேடிஎம் ஓப்பன் பண்ணுவது கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு இந்த கோட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் ரெடீம் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோ ரெடீம் பண்ணுறது அப்படின்னா, நான் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் மேம்னத்தில் போனீங்கன்னா அங்கே ரெடிங் கோடு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த இடத்த அந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் ஆயிரும். நான் ரெடீம் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபா எங்கிட்ட இருக்குது கைஸ். ஓகேங்களா? அந்த 84 ரூபா வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குரோனோ கேரக்டரை எடுத்தேன். இது ஆக்சுவலி என்னோடய ஐடி கிடையாது. ஓகேங்களா? என்னோடய ஐடி கிடையாது. நான் எங்கள்
வீட்டு பக்கத்தில் இருக்க பையன் ஓகேங்களா, அவனோட ஐடிக்கு பண்ணது, அவன் தான் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுத்து பண்ண சொன்னான் ஓகேங்களா. நான் வந்து 54 ரூபா ஒன்று 66 ரூபா இது மாதிரி பேமெண்ட் எடுத்துருப்பேன், உங்களுக்கு பேமெண்ட் ஃபுல் ஃபீ நான் காட்டிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்த பேமெண்ட் வச்சு தான் இது நான் பண்ணனே ஆக்சுவலி ஓகேங்களா. இன்றைக்கி மார்னிங் எடுத்த பேமெண்ட்டு ஆக மொத்தம் 110 ரூபா, பட் நீங்கள் உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும் ஆக்சுவலி. நான் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன் பட் உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் கன்ஃபார்ம் கிடைக்கும், நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாக்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக தெல்ல தெளிவாக கவனிங்க, வீடியோ ரொம்ப லாங்காக போது நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் போக வேண்டியதான், நீங்கள் கொரோனா கேரக்டர் விட்டுட்டு போக வேண்டியதான் ஓகேங்களா. சரி கேஸ் ஓகே, ஒரு 3 வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 3 வெப்சைட்டும் ஒரே கம்பெனி தான் பட் வேறு வேறு பேர் ஓகேங்களா. அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு கம்பெனி நேமு பட் வந்து அதாவது ஒரே மாதிரி தான், ஒரே கம்பெனி மாதிரி தான் பட் நேம் மட்டும் வேறு வேறு இருக்குங்க. மற்றபடி எல்லாமே ஒரே ஸ்டெப்பு தான், ஒரே இதுதான் ஓகேங்களா. இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம பேடிஎம் மணி என்னையே பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கேம் விளையாடுறதால எதுவுமே பண்ணுறதால சிம்பிள் ஸ்டெப் தான் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இந்தியன் கேமர்ஸ் அப்படின்ற வெப்சைட் வந்து பார்த்தீங்கனா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓகேங்களா. எப்படி ப்ரோ இதில் மணியன் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்க ஓகேங்களா. ஓகே ஸ்பின் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் தேவையே இல்லை போ அப்படி ஓகே தள்ளி விட்டாச்சு. அதில் சைடில் ஒரு 3 கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன், எப்படி லாகின் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா. இப்போ எங்கிட்ட 6 ரூபா இருக்குது பேலன்ஸு ஓகேங்களா, 6 ரூபா இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுவேன், நீங்களே பாருங்கள். ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் ஓகேங்களா. ரெஃபர் அண்ட் ஏர்ன் பண்ணும்போது இப்போ இதை தான் நம்ம பண்ண போகிறோம், ஏன்னா 6 ரூபா தராங்க ஒரு ரெஃபர் இருக்குது, 5 பேர்த்தை பண்ணால் மட்டும் போதும், செல்ஃபாக ரெஃபர் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்களே செல்ஃபாக ரெஃபர் பண்ணிக்கலாம், யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, செல்ஃபாக ரெஃபர் பண்ணலாம். அதான் நான் சொல்ல போகிறேன், உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ என்னோட ரெஃபரல் லிங்க் நான் எடுத்துட்டேன், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே லாக் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. லாக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, லாக் அவுட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ரோ செல்ஃபாக ரெஃபர் பண்ணால் என்ன ப்ரோ தேவை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேடிஎம் அக்கௌண்ட்டும் ஒரு புது கூகுள் அக்கௌண்ட்டும் தேவை ஓகேங்களா. ஒரு இந்த அக்கௌண்ட் இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ண இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணாத ஒரு புது கூகுள் அக்கௌண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேடிஎம் நம்பரும் தேவை ஓகேங்களா. நான் உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ என்னோடய ரெஃபரல் லிங்க் வச்சு நான் உள்ளார போனேன், என்னோடய கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண சொல்லுவோம் ஓகேங்களா. அதையும் வச்சு நான் லாகின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஒரு புது கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைனப் பண்ணிட்டேன், என்கிட்ட பேலன்ஸ் 6 ரூபா இருந்தது. இப்போ நீங்கள் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அப்படி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும், சைன் அப் நோன்னு வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணனே உங்களோட கூகுள் கொண்டு லாகின் பண்ண சொல்லும், அதையும் நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ஓகேங்களா. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் பண்ணுங்கள், லெட்ஸ் பிகின் சொல்லிட்டு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே யாஸ், நீங்கள் புது கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணதெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. உங்கள் எடுத்து உங்கள் நேம் கேட்கும், ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் தான் கைஸ். நான் செல்ஃபாக ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன், முன்னே என்கிட்ட 6 ரூபா இருந்தது, இப்போ என்னோடய ரெஃபரல் லிங்க்கை நான் எடுத்து நான் திரும்பி என்னோடய ஃபோன்லேயே பண்ணுறேன், லாக்அவுட் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு அக்கௌண்ட் வச்சு நான் கிளிக் பண்ணி பண்ணுறேன் ஓகேங்களா. முன்னிருந்தது வேறு அக்கௌண்ட், இப்போ நான் பண்ணுறது வேறு அக்கௌண்ட் ஓகேங்களா. இப்போ பேடிஎம் நம்பர் வந்து அங்கே கேட்கும் ஓகேங்களா. ப்ரோ எங்கிட்ட இருக்கிறதே ஒரு பேடிஎம் நம்பர், அதுக்கப்புறம் பேடிஎம் நம்பர் எங்கே ப்ரோ போகிறது அப்படின்னா நான் டைப் பண்ண மாதிரி பேடிஎம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்னு போட்டிங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் வரும், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த குரூப்பில் மேக்ஸிமம் இருக்கும் எல்லாமே பேடிஎம் தான் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லா காண்டாக்ட்ஸோட நேம் நம்பரையும் பாருங்கள், எல்லாமே பேடிஎம் நம்பராக தான் இருக்கும். அந்த பேடிஎம் நம்பர் அப்படின்ற கேட்ட இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு பஞ்சமே கிடையாது, இப்போ நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சு, கூகுள் அக்கௌண்ட் நீங்களே ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதாங்க கைஸ் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது நீங்கள் அன்லிமிட்டடாக இதை பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இதில் பேமெண்ட் தரமாட்டாங்க ஓகேங்களா. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்க, அப்படி தான் புரியும். ஏன்னா நான் வந்து ஒன்றே ஒன்று தான் என்னோடய மொபைல் நான் எனக்கே பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஒன்றே ஒன்று மட்டும் தான் என்னோடய மொபைல் நானே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ பண்ணிங்க அப்படின்னா அதை நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக க்ரோனோ கேரக்டர் எடுத்துக்கலாம், மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் பண்ண வச்சது அப்படியே அவங்களையும் பண்ண வச்சிங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு நியூட்ரல் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே ஓகே கேஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும், நீங்கள் லொக்கேஷன் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது லொக்கேஷனை மாற்றி மாற்றி கொடுங்க, மும்பை சென்னை சேலம் திருச்சி அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுங்க. டேட்டா பத்திரி என்டர் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு விஷயம் ஓகேங்களா, ஏதோ டேட்டா பத்திரியை கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் கேஸ், இது ஓப்பன் பண்ணுறதுக்கான ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான், நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சுத்தமாக புரியாது, நடக்கிறத மட்டும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகேங்களா. மெயில் கொடுத்துட்டேன், முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இமெயில் வெரிஃபை பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும் ஓகேங்களா, அந்த மெயிலுக்கு நான் போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ஓகேங்களா. இமெயிலுக்குள்ளே போகிறேன், அந்த மெயில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபை மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 வெப்சைட் கொடுத்துருக்கேன், 3 வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கைஸ் ஓகேங்களா. 3 வெப்சைட் ஒரே மாதிரி தான் இருக்கும், கிளிக் டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. கிளிக் டு வெரிஃபை கொடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது 20 ரூபீஸ் கொடுத்துருவாங்க கைஸ் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 20 ரூபீஸ் கொடுத்துருவாங்க, மீதி 30 ரூபா தான் ஏர்ன் பண்ணணும், 30 ரூபாய்க்கு எங்கள் ப்ரோ நான் போகிறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான வீடியோ தான் இது, இனிமேல் தான் வீடியோவே வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. பாருங்கள் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணிட்டேன், எனக்கு கங்க்ராட்ஸ், உங்களுக்கு 20 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6 ரூபா காட்டினேன் பார்த்தீங்களா, 6 ரூபா ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய மெயின் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம் ஓகேங்களா. இதெல்லாம் செல்ஃபாக ரெஃபர் பண்ண அக்கௌண்ட் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் நம்பர் நானே போட்டு ஒரு புது கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி போனேன், என்னோட ரெஃபர் லிங்க் கிளிக் பண்ணி. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிடுறேன் ஓகேங்களா.
இதை ரீடீம் பண்ணுறதுக்கு 50 ரூபா தேவை கைஸ், ஓகேங்களா? 50 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு 5 ரெஃபர் பண்ணால் போதும், 5 பேடிஎம் நம்பர், 5 கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் தான் நீங்களே செல்ஃபாக பண்ண முடியும், ஓகேங்களா? மீதி உங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்தீங்கன்னா R1 சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வரேன். பாருங்க கைஸ், இதை பற்றி உங்களுக்கு புரியலனா 12 ரூபா இருக்குது பார்த்துக்கோங்க, 6 ரூபா இப்போ எனக்கு கிடச்சிருக்கோங்களா? கண்ணு முன்னாடி தான் 6 ரூபா ஏர்ன் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க கைஸ், ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு புரியலனா நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி இதை பற்றி போட்டிருக்க மணி நீ சேனலில், நான் அதையும் உங்களுக்கு வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் தலை தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? இது நான் வந்து 61 ரூபா எடுத்தது நைட்டு கொடுத்தேன், எனக்கு காலைல வந்துருச்சு, பேமெண்ட்லாம் பக்கவாக தருவாங்க, பேமெண்ட் ஸ்லிப்பும் காட்டிட்டேன். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ஏன் ட்ரிக்கு வச்சு நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லே நிறைய பண்ணாதீங்க கைஸ், ஓகேங்களா? ஒன்று மட்டும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? உங்களோட ரெஃபர் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ரெஃபர் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பண்ண சொல்லுங்கள். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணேன், ஓகேங்களா? அவனுக்கு சென்ட் பண்ணிட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து இப்போ நான் வந்து அவனோட மொபைலில் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் நீங்கள் இந்த உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டு அவங்க பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியாதுன்னு தெரியல, ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஏதாவது இருக்கும் கேமராவில் பிடிச்சதால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிளிக் பண்ணணும், இதே மாதிரி தான் வரும், ஓகேங்களா? அதாவது பாருங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படாதே மாதிரி, ஓகேங்களா? இந்த ஆப்பை அதாவது இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஒரு வெப்சைட் எந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட்லையும் ஓப்பன் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அவங்ககிட்ட எல்லா அக்கௌண்ட்லையும் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு புது கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னோட ரெஃபரல் லிங்க் அது ஆக்சுவலி, ஓகேங்களா? என்னோட ரெஃபரல் லிங்க் வச்சு இப்போ மொத்தம் 12 ரூபா இருந்தது, ஓகேங்களா? 12 ரூபா இருந்தது. இப்போ நான் இன்னொரு 6 ரூபா ஏன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ இது என் ஃப்ரெண்டோட மொபைலு, இப்போ நான் அந்த ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும், சைன் அப் வித் கூகுள்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அது கூகுளில் கொண்டாங்க கேட்கும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு கூகுளில் கொண்டு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஓகே கேஸ், ஓகே 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 ஓகே, கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்லாம் வந்து செட் பண்ணுங்கள், லெட்ஸ் பிகின்னு சொல்லிட்டு வரும், அதை கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எத்தனை ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் நேம் கொடுத்துக்கோங்க, நான் ஓகே சொல்லலை, ஓகேங்களா? நான் நிறைய பேர் திரும்பியாக தான் வருது பார்த்தீங்களா, அது கூடவே பிறந்தது கைஸ், ஓகேங்களா? அதை விட முடியாது, ஓகே சரி ஓகே. அதுக்கப்புறம் பேடிஎம் நம்பர் கேட்குது, ஓகேங்களா? இதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பேடிஎம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நானே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்பர் போட்டு அது மாதிரி தான் வந்து பண்ணுமேனா ஒரு தொடர்ந்து அந்த பேடிஎம் குரூப்பில் எல்லாருமே அதை பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேங்களா? தொடர்ந்து ஒரு 20 நம்பர் போட்டதுக்கப்புறம் தான் இந்த நம்பரே கிடச்சிது. நீங்கள் கரெக்டாக பேடிஎம் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் போயிடும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருக்காங்க, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இல்லை மாற்றி மாற்றி கொடுங்க, முக்கியமான ஒரு விஷயம் லொக்கேஷன் மாற்றி மாற்றி கொடுங்க. நம்ம என்ன மும்பைன்னு கொடுத்தேன், இப்போ சென்னைனு கொடுத்துருக்கேன், இது மாதிரி சேலம் அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க கைஸ், லொக்கேஷன் ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் டேட்டா பத்திரி என்டர் பண்ணிக்கோங்க, ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் கிடையாது, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு 5 ரெஃபர் மட்டும் பண்ணால் போதும், 5 30 ரூபா எடுத்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சைன் அப் போனஸாக 20 ரூபா தராங்க, ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. 50 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணுன்னா ஒன்றும் இல்லை, சைடில் அந்த 3 கோடு கிளிக் பண்ணால் ரெடி பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே பாருங்கள், லைவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட காட்டிட்டுருக்கோம், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளிக் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? முக்கியமாக நீங்கள் வந்து மெயில் வந்து வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா? மெயில் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் உங்களுக்கு, அடுத்த ஸ்டெப் போவோம். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பர் இது ஆஹா டேட்டா பத்திரி, ஓகேங்களா? டேட்டா பத்திரி ஏதோ ஒன்று சும்மா போட்டுக்கோன்னு சொன்னேன். சரி ஓகே ஓகே கைஸ், ஓகே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு அப்படின் தான் புரியும், ஓகேங்களா? கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். மெயில் கொடுத்தாச்சு, அதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. அடுத்தது நம்மளோட மெயில் வெரிஃபை பண்ணக்கூடிய ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இதே தான் நான் என்னோடய ஃபோனில் பண்ணால், இப்போ வேறு ஒரு ஃபோனில் பண்ணுற அவ்வளோ தான், ஓகேங்களா? உங்களோட ஃபோனு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ரெஃபர் பண்ணிக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேமெண்ட் தர மாட்டாங்க அதனால தான், ஓகேங்களா? இப்போ நான் அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற மெயில் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, நாங்கள் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்லி நான் சைன் அப் பண்ணிட்டேன், ஓகேங்களா? சைன் அப் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்துடுச்சு ஆக்சுவலி, ஓகே வந்துடுச்சு. வெரிஃபை பண்ணணுங்க கைஸ், வெரிஃபை பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ரெஃபரல் ஆட் ஆகும். பாருங்கள் இப்போ நான் வெரிஃபை பண்ணி காட்டுறேன், பாருங்களேன், கிளிக் டு வெரிஃபை இவர் இமெயிலை கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காட்டுறேன், பாருங்கள், ஓகேங்களா? நான் இப்படி ரெஃபர் பண்ணுறது தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பேடிஎம் நம்பரும் ஒரு புது கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்களோட மொபைல் நம்பர் வேணால் தேவையில்லை, ஏன்னா அவங்கள்ட்ட பேடிஎம் இருக்காது. அதுக்கு தான் நான் பேடிஎம் நம்பர் இங்கே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட்டாக இருக்குன்னா என்ன நீ தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறதுனா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். 12 ரூபா இருந்தது, பாரு 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 12 ரூபா வந்து 18 ரூபா ஆகிடுச்சு, ஓகேங்களா?
உங்கள் கண் மேலே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் கண் மேலே தான் லோட் பண்ணால் வந்துடுச்சு ஓகேங்களா. நான் யாரையும் ஏமாற்ற போகிறது கிடையாது கைஸ், ஒரு நல்ல மெத்தட் உண்மையுமே ஒரு, ஏன்னா இப்போ கூட ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பையன், அவனுக்கு இந்த ட்ரிக்கு தான் சொன்னால் அவன் ஒரு மணி நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவன் முடிச்சிட்டான் ஓகேங்களா. எடுத்துட்டான் பேமெண்ட் கொடுத்துருக்கான் வந்துடும் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் ஓகேங்களா. ஒரு வெப்சைட் இல்லை ஓகேங்களா, இதே மாதிரி மூணு வெப்சைட்லையும் மேலே 150 ரூபா கிடைக்குது உங்களுக்கு ஓகேங்களா. 150 ரூபா கிடைக்குது, 150 ரூபா கன்ஃபார்ம் கிடைக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் 50 ரூபா, இன்னொரு வெப்சைட்டில் இதே மாதிரி பண்ணிங்கன்னா இதில் ஒரு 50 ரூபா, கிரிக்கெட் மணியா இதில் ஒரு 50 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மூணு வெப்சைட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா. சிம்பிள் ஸ்டெப் தான் கைஸ், இது ஒன்றுமே கிடையாது. ஒரு பேடிஎம் நம்பர் தேவை ஓகேங்களா, யாரோட பேடிஎம் நம்பரோ தேவை ஓகேங்களா. ஓடிபிலாம் கேட்காதுன்றதால பேடிஎம் நம்பர் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்துக்க சொல்லிவிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு கூகுளில் கொண்டு வச்சு லாகின் பண்ணும் ஓகேங்களா. இதை நீங்கள் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் ஒரே டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்க கண்டுபிடிச்சிருவாங்க கைஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரே டிவைஸில் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் மேக்ஸிமம் நீங்களே செல்ஃப் ரேப்பில். அதுக்கப்புறம் வேறு வேறு டிவைஸில் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு ஃபோன் இருக்கா, அந்த ரெண்டு மூணு ஃபோனில் இது மாதிரி பண்ணுங்கள், மாற்றி பண்ணுங்கள் கைஸ், லேப்டாப்பா ஃபோனா எது இதிலே பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர்த்துட்டு சொன்ன மாதிரி லிங்கை கிளிக் பண்ணி இது மாதிரி பண்ணுறா, நீங்கள் இப்போ நான் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பேடிஎம் நம்பர் அந்த இடத்த என்டர் பண்ண வேண்டியது, நீங்களே ஒரு பேடிஎம் நம்பர் சொல்லுங்கள். பேடிஎம் நம்பர் கரெக்டான ஒரு பேடிஎம் நம்பர் கொடுக்கணும் கைஸ் ஓகேங்களா, அதான் முக்கியம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு வெப்சைட்டு, ஜெனியூனான வெப்சைட் அப்படின்றதால பேடிஎம் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும், யாரும் அதுக்கு முன்னாடி வச்சிடக்கூடாது இந்த வெப்சைட்டு ஓகேங்களா. நானே ஒரு பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேடிஎம் நம்பர் போட்டதுக்கப்புறம் தான் வந்து வெப்சைட் லோடிங் ஆகவே ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் இது யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ் இந்த ஒரு ட்ரிக்கே ஓகேங்களா. சரி கைஸ் ஓகே, இந்த விட முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க முடிஞ்சால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க, அது உங்களோட விருப்பம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு டாடா பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா. ஓகே கைஸ் ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனோ கேரக்டர் வந்து எபிலிட்டி ஸ்கில் இதெல்லாம் வேணா கேளுங்க, நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன் யா, ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியல, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே என்கிட்ட இருக்குது கைஸ் ஓகேங்களா, பட் நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா. சரி ஓகே பாபா பெஸ்ட் சிக்கே.